உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக மற்றும் பாமக கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. பாமக மற்றும் அதிமுக கட்சியுடைய இந்த கூட்டணி மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாமக கட்சியுடைய துணைத் தலைவரான நடிகர் ரஞ்சித் தற்போது பாமக கட்சியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, அரசுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடத்தி எட்டு வழிச்சாலைக்கு எதிராக கிராம மக்களிடம் சென்று அந்த மக்களிடம் பேசி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதன் மூலமாக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன. ஒரு நிமிடமாவது பாமக அந்த மக்களை நினைத்து பார்த்ததா? வேதனையாக இருக்கிறது என்றும், நான் பதவிக்காக நான்கு பேருக்கு கூஜா தூக்க முடியாது, தவறு யார் செய்தாலும் தவறு தவறுதான், மதுக்கடைக்கு எதிராக போராடிவிட்டு மதுவை விற்பவர்களிடம் எப்படி கூட்டணி வைக்க முடியும் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் குட்கா வழக்கு தொடர்பாக அனைத்து அதிமுக அமைச்சர்கள் மீது வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு புகார் தற்போது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது. அமைச்சர்களை மண்ணாங்கட்டி மடையன் என்று கடந்த ஒரு மாதமாக கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு அவர்களிடம் எப்படி கூட்டணி வைக்க முடிகிறது, இதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும், இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் மனவேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் ஏதாவது மாற்றம் வந்துவிடாதா என்ற நிலையில்தான் நாங்கள் அன்புமணியை தேர்வு செய்தோம். உங்கள் பின்னால் வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வில் நீங்கள் மண்ணை அள்ளி போட்டு விட்டீர்கள். 30 ஆண்டுகாலமாக நீங்கள் தடுக்கி விழும்போது தூக்கி பிடித்த மக்களை நீங்கள் ஏமாற்றுவதா? அப்படி எதை கண்டீர்கள் இந்த கூட்டணியில் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கூட்டணி தமிழக மக்களை ஏமாற்றும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாகும். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இப்படி திடீரென்று அமைக்கும் கூட்டணி தமிழக மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். இது என்ன நாடகம் என்றால், உள்ளாட்சி தேர்தல் வரை கூட்டணியில் இருந்துவிட்டு பின்னர் கூட்டணியிலிருந்து விலகுவதாக கூறுவார்கள். அதன் பின்னர் சட்டசபை தேர்தலில் மீண்டும் மாற்றம் முன்னேற்றம் என்று கூறி ஏமாற்றுவார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அரசியலுக்காக தான் பாஜக குற்றச்சாட்டுகளை இதற்கு முன்னால் கூறியது என்று லோக்சபா துணை சபாநாயகரான தம்பிதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும், அந்த கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். பொது எதிரியான திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை வீழ்த்துவதற்காகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது என்றும், அதிமுக மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். கூட்டணிக்காக கொள்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. மத்திய அரசுடன் இணைந்தால் தமிழகத்திற்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வரலாம். கடந்த காலங்களில் அதிமுக மீதும் அமைச்சர்கள் மீதும் பாமக குற்றம் சாட்டியது அரசியலுக்காக அப்போது செய்யப்பட்டது என்றும், அதிமுக மீதோ அதன் அமைச்சர்கள் மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவுடன் இணையுமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது வரை நிலவி வருகிறது. இருப்பினும் திமுகவுடன் தான் இணைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாலினுடைய அதிரடி என்றே கூறலாம். கடந்த 22ஆம் தேதி திமுக கட்சி தலைவரான ஸ்டாலின் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் விஜயகாந்த் மிகவும் நெகிழ்ந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் கருணாநிதியை விரும்பினாலும் கூட தேமுகாவை திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு ஸ்டாலின் விரும்பவில்லை என்று கூறப்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்டாலினை தற்போது விஜயகாந்தை நேரடியாக அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பதால் இந்த கூட்டணி வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக தலைவர்கள் யாரும் விஜயகாந்தை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. பாமகவை நேரில் சந்தித்து பேசிய அதிமுக அமைச்சர்கள் தேமுதிக தலைவரான விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் தேமுதிக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தேமுதிக கேட்கும் தொகுதிகளை வழங்க திமுக தயாராக இருப்பதாக கூறப்படுவதால் தேமுதிக திமுகவுடன் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ பாமக மற்றும் அதிமுக கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தேமுதிக திமுகவுடன் இணையுமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க.